வரைக்கும் சின்ன 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 சயஞ்சலிக்கிட்டே தெரியுது. பாஞ்சாங்கிகம் 50 ரூபாய் தெரிய மாட்டேங்குது. ஐயோ சின்ன வேலையில முடத்தன் பேசிட்டு இருக்கிறதால காதல் இருந்தா என்ன செல பாத்துட்டே வருத்திருக்காட்டி அந்த செல்லுது என்ன ஆடுது ஓவா தொலைவோ உங்கள்ட்டியெல்லாம் பேசி பத்தி எரியுது. ஸோ அதுக்கு மேல திருப்பையும் கொசு வேற கேரளா சரி இன்னைக்கு நாள் ஸ்கோலி கூடவே படிக்கலாம்னு இருந்தா அதுவுமே எந்திரிக்க முடியல. சரி சோத்தனு போட்டு இதான் படிக்கலாம் அதான் படிக்கலாம்னு பார்க்கறது 12:00. அப்புறம் 12 மணிக்கு உச்சினா 2 மணிக்கு படிக்குது அது ஆகாது. அப்புறம் சரி பொழுதோடனான்னு படிக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் நாடகம் மாதிரி பார்க்காம கிடக்குது. அப்புறம் நாடகத்தை பார்த்து போட்டு அப்புறம் சோத்தனு தூங்க சரியா போச்சு. என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணி இந்த பேரவு எடுத்தாலே சீரழுவுதே. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதை பார்த்தா எப்படி தெரியுதுங்க, தட்டக்காச்சு தட்டச்செடி பிடிங்க மாட்டுக்கு போடலாம்னு போட்டு பிடுங்கிட்டு இருக்கிறேங்க. உண்மையாலுமே தட்டச்செடியெல்லாம் வாங்கி மாட்டுக்கு போடுறீங்களா? இதெல்லாம் உண்மையா? இது என்ன நீங்கள் இது உண்மை இல்லாமையே வேறு கைவாக பிடுங்கிட்டு இருக்கிற வெடியால் பிடிச்சி தென்னு இதெல்லாம் பின்னாடி பிடுங்கி வச்சதெல்லாம் நீங்கள் தானா? அப்புறம் ஆறு நான் தான் அப்புறம் வெடியால் பிடிச்சி மத்தியானம் சோத்து உண் போட்டு வந்து மறுக்க அதெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறேன். சரிங்க. அப்புறம் அக்கா நீங்கள் இதெல்லாம் வேலை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆனால் உண்மையாங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்படி அது? நீங்க எதா இருந்தா லைவா பார்த்து எடுங்க பாக்கலாம். அக்கா வளமை ஏன் கேக்குறீங்க? அக்கா சின்ன பெரியமணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க அங்க அங்கதான் மாடு வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் சரி சரி வடக்கு மேட்டில் கட்டிட்டு இருப்பாங்க மாடு. சரி சரி அப்புறம் இதெல்லாம் தட்டக்கையில வச்சு என்ன பண்ண போறீங்க? தட்டக்காய் என்ன கேரளா போறதுங்க தட்டக்காய் எல்லாம் சரிங்க. இது அழிஞ்சு போச்சு காப்பு முடிஞ்சதுங்க, அதனால சரின்னு போட்டு மாட்டுக்கு பிடிங்க போடலாம் போட்டுக்கிறேன். மாடு வச்சிருக்கீங்களா? மாடு இருக்குதுங்க. என்ன நாட்டு மாடுங்களா? நாட்டு மாடுங்க, சிந்து மாடு தான் இருக்குங்க. சரிங்க. அப்புறம் நாட்டு மாடெல்லாம் எல்லாமே பராமரிப்பீங்களா, சாணி அடிப்பீங்களா? ஆ எல்லாமே பண்ணுவோம். வெடியால் முடிச்ச அப்புறம் வேலை இல்லைங்க. ஐயோ வெடியால் முடிச்சிங்களா? ஆமாங்க. என்ன வேலை செய்யறீங்க சொல்லுங்க பாப்போம். நான் என்ன வேலை செஞ்ச வெடியால் எழுந்திரிச்சு துணிமணி துவைச்சு போட்டு ஊர்வாச வளைச்சிட்டு போட்டு சரிங்க. அப்புறமா இருக்கா இங்கே வந்து இந்த என்ன பாருங்க அந்த நேரம்லாம் பூரா புடிங்க போட்டு போட்டு அப்புறமா இருக்கா இப்போ வந்து ஷார்ட் போட் மத்தியானத்துக்கு மேலே வந்து இதை புடிங்க வச்சுருக்கிறேன். சரி சரிங்க. வேற இப்போ வேற என்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க நீங்கள்? நீ என்ன வேலைங்க உண்ணி அவ்வளோதான் உன்னி பொழுதுதான் போச்சாச்சு. இதை புடிங்க மாட்டுக்கு கொண்டு போய் போட்டு போட்டு அவ்வளோதான் ஊடு போய் தண்ணி பார்த்து போட்டு மறுக்கா சோத்தொன்னு படுக்க வேண்டியது. சரி சரிங்க. தினமும் இங்கே இருக்கிற காத்தாடி வந்து எங்கே கீழ் உழுவு அப்படி இப்படி நீங்கள் அது என்னதுங்க காத்தாடி? அது இந்த காத்தாடி நம்புறது வந்து என்றைக்குமே ஆபத்தானுங்க. அது எப்படி சுற்றுன்னு வருங்க? சரிங்க. ஐயோ இது கடியில் நிற்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சது. அது அது எங்கள் கலந்து கலந்து உழுந்து அது அது கீழிருந்து அண்ணன் மேலே பார்த்தோம்னா அவ்வளவுதான். சரிங்க. இந்த காத்தாடி என்ன உங்கள் ஊரில் எல்லாம் பூலாம் இதெல்லாம் சுற்றிட்டு தான் இருக்குங்களா? அது பாருங்க அந்த பக்கமெல்லாம் பாருங்க எத்தனை காத்தாடி தான் இருக்குது. அங்கே கிழவரம் சரிங்க. அந்த பக்கம் வடவரம் பாருங்க எத்தனை தான் சுற்றுதுன்னு. சரி சரிங்க. அப்புறம் இப்போ அடுத்து என்ன வேலை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீ அவ்வளோதான் உன் என்ன தட்டச்செடி பிடிங்கி வச்சோரு தான் இருக்குது. கொண்டு போய் மாட்டுக்கும் கண்குட்டிக்கும் போட்டு போட்டு சரிங்க. அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் மச்சம் வந்தாங்கன்னா பால் கறந்துக்குவாங்க. கறந்து ஊற்றி போட்டு கூட்டில் போனால் ஆட்டை சோறாக்கி வச்சுருப்பாங்க. ஷார்ட் போட்டு இப்போ கழுவு போன நாயும் பேசிட்டு. நீங்கள் வந்து பால் கறக்கிறது மாட்டு வேலையில் செய்கிறது மற்றது என்னென்ன செய்கிறீங்க? நானும் பாலெல்லாம் கறக்க மாட்டேங்க. கறக்க தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. கறக்க மாட்டேங்கன்னா என்ன அர்த்தங்க? கறக்க மாட்டினா கறக்குறவங்களும் கறக்குறவே கறக்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் கறக்க தெரியாது. அப்போ கறக்கவும் மாட்டேங்க. அப்புறம் எல்லாம் பெரிய விவசாய வேலை செய்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் அப்படியே இதை காமிச்சிக்கிறீங்க. அதுதான் என்னென்னு விவசாய வேலை மற்றதெல்லாம் செய்ய மாட்டேங்க. எது இந்த ஒன்றரை இது இப்படியே போ அது இதுன்னு செஞ்சுட்டு அவ்வளோதாங்க. இது எத்தனை செடி பிடிங்கிறீங்க? மொத்தம் 4 செடி பிடிங்கிட்டு இது நான் விவசாய வேலை செய்கிறேங்கிறீங்களா? ஏனுங்க 4 செடி தானே ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு இவ்வளோதான் போடணும். ஒரே மூட்டை போடுறதுங்களா? கையில் அள்ளி காமிங்க வாங்கல. மொத்தம் எத்தனை செடி இருக்குது? மொத்தமே ஒரு 4 செடி தான் இருக்குது. அவ்வளவுதான் மாடு திங்கி மாடுன்னு அப்புறம் எவ்வளவுதான் திங்க? எதுவுமே ஒரு 4 செடி பிடிங்கிட்டு
ஓ, இது எங்க எடுத்துட்டு போயிருவீங்க? அங்க தோட்டத்துல இருந்து அங்க தொண்டைக்கு எடுத்துட்டு போயிருவீங்களா? இல்ல இல்லைங்க, அது என்ன வரக்கால் மாடு கட்டி பாருங்க, அப்பச்சி கொண்டாரங்க கொண்டே போடணும். சரிங்க, இப்போ அப்பச்சி என்ன வேலை செய்வாங்க? அப்பச்சி மாடு பார்த்துக்குவாங்க, வெடியாலேருந்து பொழுதுக்கு மாட்டுக்கே சரியா இருக்கு. அப்புறம் தண்ணி கட்டுவாங்க. அது என்ன பாருங்க, வயல இருக்கு புல்லு கட்டி இருக்குது, புல்லு படுதா போட்டுக்கிறாங்க. சரிங்க, இப்போ பெரியமணி என்ன பண்ணுறாங்க? அவி அதான் அவி வடக்கால் மாடு கட்டிட்டு இருக்கிறாங்க, வந்துருவாங்க. சரி சரி சரிங்க, பொழுது போயிருச்சாச்சு, வந்துருவாங்க. சரிங்க, பெரியமணி பத்தி சொல்லுங்க. நீங்க சின்னமணி, பெரியமணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பெரியமணி பத்தி என்ன சொல்றது, அவி என்ன, அவி சாப்பிடுவாங்க, அப்புறம் தூங்குவாங்க. சரிங்க, அப்புறம் மறுக்கா சாப்பிடுவாங்க. தேனுங்க, அப்போ அவங்களாம் வேலை செய்ய, நீங்க தான் இந்தியாவிலேயே வேலை செய்யற மாதிரி சொல்றீங்க, நீங்க தான் செய்வீங்களா? அவங்களாம் செய்ய மாட்டாங்களா? அவி செய்வாங்க, நான் செய்யமான்னாலும் சொல்ல, சாப்பிட்டு தூங்கி அந்த சுப்பிரப்பு வந்து மாடு பிடிச்சிட்டு போய்க்கிறாங்க. இன்னைக்கு தானுமா? சரிங்க, நீ எப்படி என்னன்னு தெரியல, நீ மாடு மே அந்த பக்கம் தேக்க வந்தா தான் தெரியும் மாடு என்ன ஊர்ல இருக்கு. சரி சரிங்க, நல்லா மேய்ச்சாங்களா இல்லையான்னு தெரியாதுங்க. நீங்க சமைக்க தெரியுங்களா? என்னமோ பண்ணேன் தக்காளி போட்டு வணக்கிட்டு அப்புறம் வந்து பொடி போடணுங்களாமா? சரிங்க, நான் என்ன பண்ணி போட்ட, பொடி முதல்ல போட்டு போட்டு அப்புறம் தக்காளி போட்டு வணக்க பூரா கறி போச்சு, ஊட கருமுசுன்னு புகை எண்டிருச்சு. சரி சரிங்க, ஏன் வந்து தீ பிடிக்காத சட்டி வந்து தீ பிடிக்காத குறைய ஒண்ணுதான் அந்த சட்டி, அதுக்கப்புறம் வேலைக்கே ஆகல. சரிங்க, நீங்க அப்புறம் எப்படி இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் ஆகணும். அது கத்துக்கலாம், அப்புறம் அது பொழுதும் பொறுத்து செஞ்சா போதும். படிப்புல ரொம்ப கெட்டிக்காரியோ? இல்லை, ரொம்ப திறமையாக நிறைய மார்க்கெல்லாம் எடுத்தது அக்கா சொன்னாங்க. பெரியம்மணி ரொம்ப உங்களை தலையில வச்சுட்டு கொண்டாடுறாங்க. இப்போ நீங்க நான் எங்கெங்க படிப்பு எல்லாம் அவ்வளவு மீறினதெல்லாம் இல்லைங்க, ஏதா பிஏ கொஞ்சம் வீட்டுல வீட்லயும் பெரியமணி கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா வர சொல்லி கேட்டு பாப்பாங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு. உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்தாங்க, நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்க. அவங்களுக்கு என்ன, அவி உருட்டுறது உருட்டு ஒரு உருட்டு நல்லா உருட்டி இருப்பாங்க. அது அதுங்க.
இல்லை உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. சரி, அதனால் நீங்கள் ரொம்ப டேலண்டான ஆள், படிப்பில் கெட்டிக்காரி, பெரிய படி படிச்சுட்டு பெரிய அளவில் வேலைக்கு போகிறக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டுருக்கிறான்னு சொன்னாங்க. நீங்கள் வாட்டுக்கு லிஸ்ட்டாக அடுக்காதீங்க, போது போது லிஸ்ட் நம்ம நியமாக போகிற மாதிரி நீங்கள் வாட்டுக்கு சொல்லாதீங்க. அது சரிங்க, அது சரிங்க. நீங்கள் என்னென்ன வேலை செய்வீங்க, விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு, அதை சொல்லுங்க பாப்போம். விவசாயத்தை பற்றி எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் எல்லாம் இல்லைங்க. ஏதாவது ஆத்தா கூட்டமெல்லாம் வந்து காட்டுக்கோள ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்ம கூட மாட சரிங்க ஏதோ ஒன்று செய்வோம் அவ்வளவுதான். அது சரிங்க, அது சரிங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் அன்னைக்கு அந்த வேலை செய்வேன், இந்த வேலை செய்வேன், மண்ணள்ளி கொட்டுவேன், மாடு மேப்பேன், தீவனம் போடுவேன், அது என்னென்னமோ சொன்னீங்க. அப்புறம் இதில் போனீங்க அது மாடு கட்டலாம், தவிடு கலக்கலாம், சாணி எடுக்கலாம், இப்படி மறுபடியும் மாட்டுக்கு மேவு விடுங்களா. அப்புறம் மறுக்க என்ன தக்காளி காடு இன்னைக்கு மத்தியானம் எல்லாம் களை வெட்டினாங்க ஆளு, தக்காளி காடு களை வெட்டல, அப்புறம் தட்டக்காய் பறிப்பாங்க. அந்த வேலையில கை வேலையில எல்லாம் செய்வனுங்க. எல்லாம் செய்வீங்க. மறுக்க இந்த இருக்கிற வேலை எல்லாம் வராது. மற்ற வேலையெல்லாம் உங்களுக்கு வராது. மத்த விவசாயத்துல வேற என்னென்ன வேலைகள் உங்களுக்கு வரும், அதை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அது இவ்வளவுதான் வரும், நாலஞ்சு வேலை மட்டும் தான் சொல்றீங்க, அது மட்டும் தான் தெரியும். என்ன வேலை இருக்கு சொல்லுங்க, ஏதாவது வேலை இருந்ததுன்னா சொல்லுங்க. எனக்கு ஒரு காட்டுல தோட்டத்துல என்ன களை எடுக்கிறதுல இருந்து ஒரு பயிர் போட்ட விளைச்சல் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியில அதுதான் சொல்றேன் பாருங்க. வெங்காயம் எடுத்துக்கிட்டா வெங்காயத்தை நடறதுல இருந்து நடலாம், அப்புறம் களை எடுக்கலாம், அப்புறம் மறுக்கா களை எடுக்கலாம், அப்புறம் மறுக்கா எடுத்து அறியறது, இதுதான் ஒரு வெங்காயத்துக்கு வேலை. அந்த வேலையெல்லாம் செய்வனுங்க. மறுக்கா அதுல தண்ணி கட்டுறது உரம் கரைக்கிறதெல்லாம் அதெல்லாம் அவிவாடு அவிவாத்துக்குவாங்க, மச்சாங்கோட்டம் பாத்துக்குவாங்க. விளைச்சல்லையும் வெங்காயத்தை மட்டும் எடுத்து பேசுறீங்க, அப்புறம் மற்ற நெல் அரிசி மற்ற எந்த விஷயமே இல்லைங்களா? நெல்லுக்கெல்லாம் நம்ம போக முடியுங்களா? அதெல்லாம் பெரிய வேலை, அதெல்லாம் ஆத்தா கோட்ட பண்ற வேலைங்க. உங்க ஊர்ல என்னென்ன வெள்ளாம வைப்பீங்க? நம்ம ஊர்ல என்ன வெங்காயம் சம்பந்தப்பட்ட விளைச்சல் வந்து அதிகமா பண்றாங்க, பட் அதில் பெருமளவில் லாபம் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்கள் பெரியமணி சின்னக்கா, சாரி பெரியக்கா தானுங்க? ஆமாம்மா. ஆ, பெரியக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன, அதை பற்றி எதாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நம்ம நான் அதை போய் சொல்கிறத விட இன்னும் பாருங்கள், அங்கே ஆளுக்கு வேலை செய்கிறாங்க, அக்கா பெரியக்கா அங்கேயே அங்கே தான் இருக்கிறாங்க, அக்கா கிட்டேயே போய் கேட்டுக்கலாம். சரிங்க, சரி வாங்க, அங்கே போய்க்கலாம். ஆ, அங்கே போய்க்கலாம். பெரியமணிங்களா இது? பெரியமணி. ஆமாம். எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நானுங்களா? ஆ, விளையாட்டு புத்தி அதிகம். நான் வந்துகிட்டு மண் பறிச்சுக்கிட்டு விளையாடுறது, சரி டேம் கட்டுறோம்ங்கிறது. சரி, ஏன் கேக்குறீங்க? என்னமோ, அப்புறம் ஏதோ இன்ஜினியரிங் மூலம் வேலை செய்யறது. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் உங்களை பத்தி சொல்லுங்க. நானுங்களா?